ரமேஷ் சேதராமன், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். ஒரு பக்கம் திராவிட மாடல் குறித்து இங்க பாஜக கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்றாங்க. பிரதமர் உட்பட எல்லா இடங்களிலும் போய் தமிழ்நாட்டை குறித்தும் தமிழ்நாடுடைய ஏதாவது ஒரு ஸ்டிக்மாவை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆளும் திமுக குறித்து கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனால் இந்த 5 மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக, காங்கிரஸ் உட்பட பெரும்பாலான கட்சிகள், தெலுங்கானாவில் கேசிஆர் கட்சி உட்பட பெரும்பாலான கட்சிகள் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பெருவாரியாக அவங்களுடைய வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்ல, எந்தெந்த வாக்குறுதிகள் நீங்க வந்து திமுகவின் வாக்குறுதி அப்படின்னு நீங்க சொல்றீங்கிறத தெளிவுபடுத்தினா நான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்று இரண்டு நான் பட்டியலிட்டே சொல்றேன். நான் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு 5 இதை வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ராஜஸ்தான்ல அவங்களுடைய காரிய கமிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமே சொன்னாங்க. அதை கர்நாடகாவிலையும் ஃபாலோ பண்ணாங்க. இங்க தமிழ்நாட்டில் மாதிரி இலவச மின்சாரத்தை அவங்க 200 யூனிட் ஆக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பெண் கல்விக்கு, தமிழ்நாட்டில் எப்படி பெண் கல்விக்கான முக்கியத்துவமா சில ஸ்கீம்ஸ் இருக்கோ அதே மாதிரியான பெண் கல்விக்கான ஸ்கீம்ஸும் இங்க வந்து தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே தமிழ்நாடுடைய ஒரு மாடலா தானே பார்க்க வேண்டியதா இருக்கு? நீங்க வந்து இப்போ டெல்லி ஆம் ஆத்மி கட்சி தான் முதல்ல வந்து பஸ் இலவச பேருந்து அப்படிங்கறது சொன்னாங்க. காங்கிரஸ் வந்து இன்ஃபேக்ட் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணாங்கனாக்க 6000 மகளிருக்கு உரிமை தொகைன்னு சொன்னாங்க. அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இன்ஃபேக்ட் ஒரு வயதான பெண்மணி பாவம் சிவகங்கை இதுல இருந்து வந்து எம்பி இருக்காது, அவர்கிட்ட போய் அப்ப கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல அதை வந்து அப்படியே தட்டி கழிச்சு அப்படியே ஜஸ்ட் நடந்து போனாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால இது ஒண்ணும் புதுசு கிடையாது. மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய செலவீனம் பாருங்க, கொரோனாக்கு முன்னாடி இருந்த செலவீனமா இருக்கட்டும், இன்னைக்கு இருந்த செலவீனமா இருக்கட்டும், இன்னைக்கு சொத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் வரி, சொத்து வரியிலேருந்து ஆரம்பிச்சு வீடு கட்டுறதுக்கு உண்டான செலவு வரைக்கும் எவ்வளவுங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அது வந்து ரொம்ப மலையளவு ஏறி போச்சு. இன்னொன்னு, தினம் தினம் சம்பாதித்து நம்ம எல்லாம் சொல்றோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பாவமா இருக்கும் அவங்க எல்லாம் வந்து மாசத்துக்கு 3000, 4000, 5000 அப்படிங்கிற அளவுல ஒவ்வொரு இதுக்கும் வந்து இதை சம்பாதிச்சு, கம்மி அளவுல சம்பாதிச்சு அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு எப்படி குடும்பம் நடத்துறது மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. ஏன் சார், இங்க வந்து என்டிஏ ஆட்சியில பிரதமர் மோடி தலைமையிலான அரசுல ஏன் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வரணும்னு நீங்க சொல்றீங்க? மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு ஏன் சொல்றீங்க? நல்லா தானே இருக்காங்க? மோடி ஆட்சி நீங்க செய்யற விஷயத்துக்கு எல்லாம் நாங்க நல்லது செஞ்சோம் நல்லது செஞ்சோம்னு சொல்லக்கூடாது. அப்ப எதற்கு எடுத்தாலும் நாங்க மத்திய அரசை தான் நம்பி இருக்கோங்கிறது தான் சொல்லணும். அப்புறம் நீங்க எப்படி சொல்ல முடியும் வந்து சர்வதேச அளவுல பல நாடுகள்ல இருக்கு, ஐரோப்பிய நாடுகள், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல கூட இருக்கு. பட் அதை இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணினது அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு இருக்குனாது நம்ம ஏத்துக்கிறோமா? இல்ல, யூனிவர்ஸ் நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க யூனிவர்சல் பேசிக் இன்கம் வந்து இது பண்ணிட்டோம்னு சொன்னா அது $15 கணக்குல 15 கூட கிடையாது, நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு பக்கம் வரிச்சுமையை ஏத்துட்டு ஒரு பக்கம் டாஸ்மாக்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து புடுங்குறீங்க, இன்னொரு பக்கம் அன்றாட வாழ்வாதாரத்துல ஆரம்பிச்சு நீங்க ஒவ்வொரு பொருளையும் வெளியேற்றத்துல புடுங்குறீங்க. நீங்க வந்து பெட்ரோல் விலை இதுல வந்து எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு குறை சொல்லிட்டு நீங்க சைலண்டா ஸ்டேட்ல எவ்வளவு அதுல இருந்து வந்து பணத்தை எடுத்துக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நாய்வால வெட்டி நாய்க்கு சூப்பு போச்சாங்கன்ற, நாய்க்கே சூப்பா போட்டு போட்டாங்கன்ற கதையா? இங்க மக்களிடமே பிடுங்கப்பட்ட பணம் திரும்பவும் மக்களுக்கு உதவி தொகை.
செல்ல பிராணிகள்னு தான் சொல்லணுமாங்க. ஆனா நீங்க அந்த உதாரணத்தை இந்த இடத்துல ஏன் பொறுத்துறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க சரி அந்த உதாரணத்தை நீங்க உங்க லாஜிக்கு சொன்னா கூட நான் நீங்க சொன்ன அதுல இருந்து சொல்ல வந்த ஒரிஜினல் ஃப்ரேஸ் எடுத்துக்கிறேன். மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கறாங்க. எல்லா அரசும் அப்படிதான் கொடுத்து கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகள்லயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரும் அவங்க வீட்டு பாக்கெட்ல இருந்து எடுத்தாந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப மக்களுடைய பணத்திலிருந்து எடுத்து மக்களுக்கு கொடுக்கறத தமிழ்நாடு அதை பார்த்து ஏன் செய்யணும்? மத்திய அரசு ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி அதை இந்த 5 மாநிலங்கள்ல செஞ்சிருக்கலாம் இல்லையா? இல்ல நீங்க தமிழ்நாடு வச்சுதான் பண்ணாங்கன்னு எப்படி சொல்றீங்கிறத திரும்ப திரும்ப என்னுடைய கேள்வி. ஒவ்வொரு விவகாரத்திலயும் சொல்லி கொண்டே போகலாம். நாங்க மடிக்கணினி கொடுப்போம். இன்னைக்கு குடுக்கறாங்களா தமிழ்நாட்டுல? ஏன் கொடுக்க முடியல? எந்த காரணத்துக்காக கேட்டா நாங்க டேப்லெட் கொடுப்போங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, என்ன கொடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சைக்கிள் என்ன ஆச்சு, இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு கொடுக்கப்பட்டது, எல்லாருக்கும் தெரியும். சரி, நீங்க ஏத்துக்கறதா இல்ல தமிழ்நாடு ஃபார்முலாவை அவங்க பின்பற்றாங்கிறத நீங்க ஏத்துக்கறாததையே அது உங்க கருத்தாவே இருக்கட்டும். அது அப்படியே மக்கள்கிட்ட விடுறேன். அடுத்த கேள்வி, மத்திய பிரதேசத்துல தற்போது பாஜக ஆட்சியில இருக்குது. திரும்ப மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 450 ரூபாய் கேஸ் விலையை குறைப்போம். மத்தியில யார் ஆட்சியில இருந்தா? பாஜக ஆட்சி. திரும்ப ஆட்சிக்கு வந்தா குறைப்போம்னு போய் எப்படி மக்கள்கிட்ட சொல்றது நம்ம? இல்ல, திரும்ப ஆட்சிக்கு வந்தா குறைப்பது அப்படிங்கிறது வந்து எல்லா கட்சியினரும் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு வாதங்களாகத்தான் இருக்கு. நிதி நிலைமை எப்படி? ஆமா, கரெக்ட் தான். ஆனா நான் என்ன கேக்குறேன், இப்பவே செஞ்சிருக்கலாம். இப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து என்னென்ன வாக்குறுதி கொடுக்க போறாங்கன்னு பாக்குறேன். அதே கேள்வியை நம்ம இங்க வைப்போம். ஏன் இங்கதான் ஆட்சியில இருக்கீங்க, இன்னும் 2.5 வருஷம் வேற இருக்கு. முன்னாடி சொன்னதே ஒன்னும் பண்ணி முடிக்கல. பால் விலையை குறைப்போம் சொன்னீங்க, டெம்பரரியா அதுவும் ஒரு சில பாலுக்கு மட்டும் குறைச்சிட்டு அதையும் இன்னைக்கு வந்து எந்த தகுதி திட்டங்கள்ல விலையேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒண்ணு, இங்க கொடுத்த வாக்குறுதிய எப்படி நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா பேசி எவ்வளவு டேட்டாவோட அதை பண்ணிருக்கிறாங்க, இதனால பலன் இல்லைன்னு பாக்குறது ஒரு வகை. இன்னொன்னு, இந்த மாடல் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுதுங்க, அல்லது இந்த மாடல் ஏதோ ஒன்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹெல்ப்ங்கிற வார்த்தை கூட பெரிய வார்த்தையா இருக்கும். ஏதோ ஒன்ன செய்யுது. அந்த ஏதோ ஒன்ன செய்யறத மற்ற மாநிலங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். கர்நாடகாவில் அவங்க காங்கிரஸ் சொல்றாங்க, வாக்குறுதியா கொடுத்தாங்க, உடனே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிருக்கிறாங்க. 2-3 விஷயங்களை அதாங்க, 10 விஷயம் சொல்லுவாங்க, 2-3 இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். வாய் சேனல்ல சொல்றது எது வேணா செய்யலாம். இன்னி வேலைக்கு நான் கேட்கறேன், பெட்ரோல் விலைக்கு எவ்வளவு குறைப்பேன்னு சொன்னாங்க, 3 ரூபா குறைச்சாங்க. அதுக்கப்புறம் குறைச்சாங்களா? இன்னி வேலைக்கும் குறைக்கல. ஆனா மத்திய அரசு குறை சொன்ன ஏத்திட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் 2 வாட்டி குறைச்சாங்கிறதையும் பாக்குறோம். அதே நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய டீசல் விலைய 2.5 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னு உங்க ஆட்சிக்கு வந்து இன்னி வரைக்கும் 1 ரூபா குறைச்சாங்களா? ஏன்னா டீசல் ஏன் முக்கியம்னு சொன்னா, அத்தியாவசிய பொருட்களை எல்லாமே நீங்க வந்து மாநிலம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பதற்கு முக்கியம் டீசல். பெட்ரோலை விட அதிகமான முக்கியமானது டீசல். அப்படி இருக்கும்போது இன்னி வரைக்கும் அவங்க ஒரு விலையை குறைச்சாங்களா? சரிங்க, அதுக்கப்புறம் பாஜக கொடுத்தாங்க இல்லையா, இன்றைக்கு விக்கிற சிலிண்டரை தூக்கிட்டு தான் எலெக்ஷன் கேம்பெயினுக்கே போனாங்க கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அப்படி இருக்கும் பொழுது பாதியாக சிலிண்டர் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க. பாதியாக, அதாவது யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கிறத பாதியாக்குறோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன சிலிண்டர் விலை விற்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப போய் 450 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரியே இப்பயே செஞ்சிருக்கலாமே, மத்தியிலையும் மாநிலத்திலையும் டபுள் இன்ஜின் சர்க்கார். கரெக்ட். நான் ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்றீங்க. நான் திரும்பவும் வரேன். தமிழ்நாட்டுல நீங்க உருளைக்கு 100 ரூபா குறைப்போம்னு சொன்னீங்க, எப்ப குறைப்பீங்க? நீங்க 450 ரூபாய்க்கு அவங்க சொல்றாங்கன்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கும் இலவச கேஸ் கனெக்ஷன் 4 ரூபாய் கோடி கணக்கில் கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறோம். அது இலவச சொல்லுவாரு. அவங்கள்ட்ட 2.5 வருஷத்துல நாம கேக்குற கேள்விய 9 வருஷமா இருக்கிற அரசுகிட்டையும் கேட்கணும்ல. எங்க நான் என்ன கேக்குறேன், 9 வருஷமா இருக்காங்க, அவங்க கிட்டையும் கேளுங்க, தப்பு இல்ல. ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விவகாரம், நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் திரும்பவும் நீங்கன்னு சொல்லும் போது இப்ப அடுத்தது பேசக்கூடிய சகோதரர் ஆபீஸ் இல்லாமோ இல்ல மற்றவங்களோ பதில் சொல்லணும். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விவகாரம், அங்க வாக்குறுதி கொடுக்கப்பட்டது,
அவங்க நிறைவேற்றுறாங்களா இல்லையான்னு பாப்பாங்க. நிறைவேற்ற முடியலன்னா மக்கள் நம்மளா ஓட்டு போட மாட்டாங்க, நிறைவேற்ற முடியலன்னா அடுத்த வாட்டி ஓட்டு போட மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.